முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விளையாட்டு நிகழ்வுகளில் மது பரிமாற உரிமம் வழங்க வகை செய்யும் திருத்தத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விளையாட்டு நிகழ்வுகளில் மது பரிமாற உரிமம் வழங்க வகை செய்யும் திருத்தத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு நிகழ்வுகளில் மது பரிமாற உரிமம் வழங்க வகை செய்யும் திருத்தத்திற்கு தடையானது விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இந்த வழக்கின் பின்னணி மற்றும் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிற இந்த தடை தொடர்பான விரிவான விவரங்கள். திருமண மண்டபங்கள், விருந்து மண்டபங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்கள் பரிமாற வசதியாக தமிழ்நாடு மதுபானம் விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. சிறப்பு உரிமம் பெற்றவர் உரிமைதாரரால் குறிப்பிட்ட இடத்தில் பொது நிகழ்ச்சிகளில் விருந்தினர்கள், பார்வையாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு மதுபானம் வழங்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. சிறப்பு உரிமம் குறித்த அறிவிப்பு கடந்த 2023 மார்ச் மாதம் உள்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் கலால் துறையால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரை தற்பொழுது கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவில் தான் அமைக்க வேண்டும் என விதிகள் உள்ள நிலையில் திருமணம் போன்ற நிகழ்வுகள் பெரும்பாலும் குடியிருப்பு பகுதிகளில் நடைபெறும் என்பதால் இந்த விதிகளை அனுமதித்தால் அது பொதுமக்கள் அமைதியாக வாழும் உரிமையை பாதிக்க செய்யும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் கலைஞருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது பொது இடங்களான திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் மதுபானம் பரிமாற வகை செய்யும் விதிகள் ரத்து செய்யப்பட்டு சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மட்டும் மதுபானம் பரிமாற உரிமம் வழங்கும் வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை எதிர்த்துதான் வழக்கு தொடர முடியும் என தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதிட்டார். ஆனால் பொது இடங்கள் மட்டுமல்லாமல் சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானம் வழங்கவும் தடை விதிக்க மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் புதிய திருத்தம் தொடர்பாக கூடுதல் மனு தாக்கல் செய்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாறும் வகையில் உரிமம் வழங்குவது தொடர்பான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் மனு குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர்.